அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய வடகறி ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிருக்கணும், தண்ணி சேர்க்க தேவையில்லை. விப்பர்லேயே நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக வந்துடும். இப்போ இதை குட்டி குட்டி பக்கோடாஸ் மாதிரி சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். 80% குக்காக இருந்தால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 1 கிராம்பு, 1 பிரியாணியில 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு இது கூடவே 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை சாப் பண்ணி அதையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பொறிச்சு வச்சிருக்க பக்கோடாவெல்லாம் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த பக்கோடாஸை குட்டி குட்டியாக உடச்சி இதை அப்படியே கொதிச்சுட்ருக்க அந்த கலவையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா இந்த பக்கோடாலாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி அந்த மசாலாவோட நல்லா கலந்து ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1/4 மூடி அளவு தேங்காய் இல்லை 2-3 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காவை தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 2 மினிட்ஸ் நல்லா ஹையில் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.